ஹலோ நண்பா, இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபன் மேட்ச், அது மட்டும் இல்லாமல் அப்டேட் அந்தமாரி வீடியோலாம் இதில் பார்க்க போகிறதில்ல. கேம் பிளே வீடியோ எதுவுமே பார்க்க போகிறதில்ல. அந்த க்ளவுஸை அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது வந்து எப்படி வாங்குறது, அன்பாக்சிங், அது எவ்வளோக்கு வாங்குறது, நான் எவ்வளோக்கு வாங்கினேன் எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் எனக்காக பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது, நம்ம சேனல் எப்படியாச்சும் 1000 சப்ஸ்கிரைப் வந்தால் இன்னும், ஏன்னா உங்களுக்காக கஷ்டப்பட்டு நான் இம்மா வீடியோ பண்ணிக்கிறேன். நம்ம சேனல்லே நீங்கள் போய் பாருங்கள், 80 வீடியோ கிட்ட விட்டேன், எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, சும்மா வியூஸ் மட்டும் தான் போகுது. ஓகேவா? புதுசாக வந்துக்கிறவங்க மட்டும் நம்ம சேனலில் எனக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் எனக்காக ப்ளீஸ் கெஞ்சி கேட்டுக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துருக்க பெல்லுக்கணி அமைக்க வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நீ அந்த க்ளவுஸை வாங்கின அதை சொல்கிறேன், நீங்கள் கேட்டிங்கன்னா அதோ சொல்கிறேன். எப்படி நான் அதை வாங்கினேன், தோ அன்பாக்சிங் பட்டு அத்தியது, அது என்ன வேலை எவ்வளோன்னு நான் இப்போ சொல்லிடுறேன். அது அதுக்கு முன்னாடி ஒரு கேம் பிளேலாம் போடுறதால கேம் பிளே வந்து அன்பாக்சிங் பண்ணிட்ட பிறகு நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் ஆர்டர் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் வந்து நம்ம வீட்டுக்கு வர மாரி ஒரு மார்க்கை வந்து அவங்க பண்ணி வச்சுக்கிறாங்க, மேப் ஆட்டம். இப்போ பின்னாடி திரும்பினோம்னா நம்ம அட்ரஸ்லாம் இருக்குது, பின்னாடி நம்ம அட்ரஸ், நம்ம கொடுத்த கான்டாக்ட் நம்பர், மொபைல் நம்பர்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதை பிரித்து அது உள்ளே என்ன இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். அந்த க்ளவுஸ் எப்படி இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த அட்ரஸை நம்ம இப்போ பிரித்து எடுத்துடலாம். ரொம்ப நேரமாக மூச்சு விடாமல் அது ஒரு மாதிரி ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அது உள்ளே எதுவும் இல்லை, அட்ரஸை பிரித்து எடுத்துட்டோம். அது உள்ளே இப்போ எப்படி இருக்குது, எப்படி கொடுத்துக்கிறாங்கன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அது உட்டி எடுத்தாச்சு. இதுக்கு வந்து இம்மா பில்டப்லாம் கொடுத்து ஒரு இதாட்டம் வச்சுக்கிறாங்க. இதே தான் மேட் இன் சைனா போல இருக்குது, சைனா லாங்குவேஜ்லாம் கொடுத்துக்கிறாங்க. மேட் இன் சைனா தான் நான் சொல்லலை. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஒரு கேம் பிளேலாம் இல்லை, அன்பாக்சிங் பண்ணிடலாம். இதையும் இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் தொடம் போதே எனக்கு தெரிஞ்சுது. இப்போ நம்ம ஸ்வெட்டர்லாம் இருக்குதுல்ல, அது எப்படி இருக்குமோ அதே மாரி இது தான் இருக்குது. ஸ்வெட்டரு தொட்டை எப்படி இருக்கும், ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒரு அனிமல் தோளாட்டம் அதுமாரி தான் அது இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கேம் பிளே ட்ரைனிங் மேட்ச் போய் போட்டு பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதை போட்டு நான் செல்ல கேம் விளாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி விளாடே முள்ள, அது எப்படின்னா ஒரு 2-3 மேட்ச் விளாட்டோன்னா போதும், நார்மலாக இருக்கும். எப்படின்னா நான் வந்து பவுடர் இதுமாரி கோலமாவை போட்டு தான் விளாட்னா செம எட்டு அதுமாரி வரும். இதுவும் அதேமாரி தான், அதே ஃபீல் தான் இருக்குது, ஆனால் ஒரு மாதிரியாக இருக்குது. ஒரு 2-3 மேட்ச்சு விளாட்னா பழகிடும். நடுவில் பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக ஒரு ஒலிக்குதுல, அது எதுவும் இல்லை, ஃப்ளாஷ். அம்மாவில் தான் என் ஃப்ரெண்டு வந்து கேமரா எடுக்கிறான், எதுவும் இல்லை, அது ஃப்ளாஷ் தான், அந்த ஒலிவு தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கில் அடிச்சு நம்ம முடிச்சிடலாம், ஏன்னா இது வந்து ஒரு ஜாலியாக தான் இருக்குது. ஒரு செல்லே ஒரு என் கண்ட்ரோல்லே இல்லாத மாரி இருக்குது, ஆனால் சூப்பராக இருக்குது. அசால்ட்டாக அடிக்க முடியுது, அவன் எப்படி இருந்தாலும் எனிமையை அசால்ட்டாக எங்கே இருந்தாலும் அடிக்க முடியுது. ஆனால் கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கணும், அதே தான், வேறு எதுவும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மேட்ச் விளாட்ணுன்னா கரெக்டாகிடும், அசால்ட்டாக அடிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் வந்து இப்போ சில பேர் வந்துன்னா கையில் வந்து வேர்வை ஊற்றிக்கினே இருக்கும், அதுமாரி இருக்கிறவங்க வந்து இது அசால்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாரி இருந்தால் இந்த க்ளவுஸை வச்சு நம்ம எனிமி அடிச்சோன்னா சில நேரத்தில் ஒன் டேப்லாம் வரும். அதேமாரி வந்து ஃபோன் வந்து ஹீட் ஆச்சுன்னா நம்மளுக்கு தெரியாது, அதேமாரி ஃபோன் லேக் ஆனாலும் நம்மளுக்கு தெரியாது. அதே தான் இந்த ஒரு க்ளவுஸு, மிச்சம் எதுவும் இல்லை. இந்த க்ளவுஸை போய் நீங்கள் எப்படி வாங்கினா, போய் ஃப்ளிப்கார்ட் இருக்குதுல்ல, நான் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் போய் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். நீங்கள் நினச்சிங்கன்னா போய் ஃப்ளிப்கார்ட்டில் என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும், போய் அந்த சர்ச் இருக்குதுல்ல அதில் போய் என்ன பண்ணணும், ஃபிங்கர் ஸ்லீவ்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுமாரி வரும், 96 ரூபாயிலேருந்து அதிகமாக அமௌண்ட்லாம் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கடையிலாம் வாங்கினீங்கன்னா 500 ரூபாய் ஆகிடும், 500 ரூபாய் 400 ரூபாய் ஆகிடும். இதுமாரி நீங்கள் வந்து இதுமாரி ஆஃபர் வரும்போது நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணது நல்லதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சவங்க வாங்குங்க, முடியாதவங்க வந்து நம்ம வீட்டிலே செய்யலாம், துணி இருந்துச்சுலாம் அதை வந்து நம்ம கட் பண்ணி கூட செய்யலாம். ஓகேவா? இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி வாங்கினேன், எனக்கு எத்தனை டேட்டில் வந்தது, நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நல்லா நீங்கள் பாருங்கள், 129 ரூபாய் நல்லா பாருங்கள். எனக்கு வந்து ஆஃபர் எத்தினின்னா, அதாவது டிஸ்கவுண்ட் எனக்கு எத்தினின்னா 74%, 500 ரூபாய் இது. எனக்கு வந்து 129 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டேன். நீங்கள் எவ்வளோக்கு வாங்கணும் வாங்குங்க, தேவைலாம் கூட விட்டுருங்க, உங்கள் விருப்பம் அதே தான் நான் சொல்லுவேன். இந்த இமேஜை பாருங்கள், ஆர்டர் வந்து நான் வந்து 8ஆம் தேதி பண்ணேன், அது 10ஆம் தேதி வந்து பேக்கேஜ் பண்ணாங்க, ஷிஃப்ட்டு வந்து 10ஆம் தேதியெலாம் எனக்கு ஷிஃப்ட்டு ஆச்சு. இதுமாரி வண்டியில் அந்த டெலிவரி பண்ணுவாங்களே அதுமாரி ஷிஃப்ட் ஆச்சு. எனக்கு வந்து எப்போ வந்துச்சுன்னா 14ஆம் தேதி வரல, 14ஆம் தேதி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 4 நாள் டைம் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா?
இந்த இமேஜை நீங்கள் வந்து நல்லா பாருங்கள். இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 500 ரூபா, டிஸ்கவுண்ட் வந்து 371 ரூபா, டெலிவரி சார்ஜ் வந்து 40 ரூபா, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 169 ரூபா கொடுத்து வாங்கினேன். அதே தான் நீங்கள் வந்து வாங்கணும் அவசியம் இல்லை, காசு இருந்ததுன்னா வாங்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க. எனக்கே இது வாங்கணும் அவசியம் இல்லை தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது பவுட்ரு கொட்டி தான் விளாடுவேன். அப்போ விளாடும்போது பார்த்தீங்கன்னா செல்லு வந்து ஃபுல்லாக அழுக்காயிடுது. அதனால தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவனுக்கு கொஞ்சம் டேங்க் சொல்லிக்கணும், நம்ம நண்பர் ஜான்குமார் இருக்கிறாருல, அவர் வந்து இதுமாரி விற்கிறாங்கடா ஆர்டர் பண்ணி தரேன்டான்னு சொன்னான். சரி ஆர்டர் பண்ணுறான்னு நான் சொல்லிட்டேன். அதே தான், அதனால் ஜான்குமாருக்கு ஒரு டேங்க் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவை. அதே தான் காய்ஸ், இந்த சிம்பிளான ஒரு வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா வந்தீங்க. ஓகேவா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை அமைக்க விடுங்க. ஓகே, பை.